आविर्मदैरमरदन्तिभिरुह्यमानां रत्नाकरेण रुचिरां रशनागुणेन मातस्त्रिलोकजननीं वनमालिनीं त्वां मायावराहमहिषीम् अभयन्ति सन्तः. श्री भूस्तुति 21वां पद्यम्. இந்த பத்தியத்தில் சந்தகா பெரியோர்களெல்லாம் சாதுக்கள்லாம் பூமி பிராட்டியை பட்ட மகிழ்ச்சியாக உணர்கின்றனர், அறிகின்றனர், தெரிவிக்கின்றனர்னு சாதிக்கிறார். அதுக்கு சில காரணங்கள் சொல்ல போகிறார். இதுக்கு முந்தின பத்தியங்களில் பட்டாபிஷேகம் நடந்ததுன்னு சாதித்தார். இப்போ இதில் பெரியவாலாமும் பூமி பிராட்டியை பட்ட மகிழ்ச்சியாக ஒத்துக்கிறா அப்படின்றத காண்பிக்கிறார். இதில் வழக்கம் போல் ஸ்ரேடை உபயோகப்படுத்தியிருக்கார். ஒரு பக்கம் பார்த்தா பூமி பிராட்டி பூதேவியாக காண்பிக்கிறார், இன்னொரு பக்கம் பூமியாக, அதாவது ஏகத்துன்னு சொல்கிறோமோ அந்த பூமி பரமாவும் அர்த்தம் பண்ணுற மாதிரி ஸ்லோகம் அமைஞ்சிருக்கிறது சுவாரஸ்யம். மாதஹ, மாதஹ தான் சம்போதன பதம். ரிகாரந்த சப்தம் மாத்ரு, மாதா மாதரவ் மாதரஹ மாதரம் தான் வந்தே மாதரம் சொல்லும், தாயை வணங்குகிறேன். மாதரம்னா தாயை, மாதஹன்றது கூப்பிடுச்சு விழிச்சொல். ஹே மாதஹ. அவயந்தி, அவயந்தி தான் கிரியாபதம். அவயந்தினா அறிகின்றனர் அப்படின்னு பகுவச்சனத்தில் இருக்குது. யார், எவர்கள், சந்தகா, சத் சந்தோ சந்தகான்னு சொல்லுவோம். சன்னுன்னு சொல்லுவா, சத்துனா நல்லவர்கள் சாதுக்கள்னு அர்த்தம், அது பகுவச்சனம். சந்தகா அவயந்தி, அவர்கள் அறிகின்றனர். என்ன, மகிஷீம் மாயாவராக மகிஷீம் அவயந்தி. மாயாவராக, மாயான அந்த இடத்துல சங்கல்பம் வச்சுக்கணும். தன்னுடைய சங்கல்பத்தினால் ஒரு வராகமாக தோன்றிய பெருமானுடைய மகிஷீம் பட்ட மகிஷியாக துவாம் உன்னை அறிகின்றனர். மாதஹ துவாம் மாயாவராக மகிஷீம் சந்தகா அவயந்தி. இதுதான் அந்த ஆபரேட்டிவ் பார்ட். அதற்கு மேலே காரணமும் சில விசேஷமும் சொல்கிறார். ஆவிர் மதைஹி அமர தந்திபிஹி. ஆவிர் மதைஹி என்ன அர்த்தம்னா, ஆவிர் பூத மதைஹி, மதஹனால இன்டாக்சிகேஷன். இந்த யானைகளுக்கு ஒரு அந்த பெருகம், நீர் பெருகிறது அதுகளுக்கு அந்த டெம்பிள் அந்த இதுலேருந்து. அப்போ அதனால் அவைகள் மதம் பிடிக்கிறது. அப்படி மதம் பிடிக்கிற யானைக்கு வீரியம் அதிகமாக இருக்கும். ஆவிர் மதகின்னு சொல்லிச்சு, அப்படிப்பட்ட மத்த இன்டாக்சிகேட்டட்னு அர்த்தம், நல்ல வீரியம் உள்ளன்னு வச்சுக்கலாம். ஆவிர் மதைஹி திருத்தியா பகுவச்சனம் அவைகளால்னு அர்த்தம், மதம் பிடித்தவைகளால். இவைகள் அமர தந்திபிகி, தந்தின்னு தந்தகன பல்லு, தந்தின் அப்படின்னா அந்த பல்லை உடையது அல்லது அந்த டஸ்கு, அந்த டஸ்கை உடையது தந்தின்னு சப்தம். அதனுடைய திருத்தியா பகுவச்சனம் வந்து தந்திபிகி. அமர தந்திபிகின்னு சொல்லிச்சு அஷ்டதி கஜங்கள், எட்டு கஜங்கள் இருக்கு இல்லையா அவைகள், அல்லது தேவ கஜங்கள்னு வச்சுக்கலாம். ஐராவதம் முதலிய எட்டு தேவ கஜங்கள்னு அர்த்தம் பண்ணலாம், அதுக்கு அந்த ஸ்கோப் இருக்குது. அப்போ அமர தந்திபிகி ஆவிர் மதைஹி அமர தந்திபிகி அப்படின்னா அந்த மதநீர் பெறுகின்ற அந்த எட்டு யானைகள் அவைகளால். உஹ்யமானாம் வகு தாத்துக்கு அதனுடைய சில சமயம் உகாரத்தை எடுத்துக்கும், ரூபம் மாறச்சே, அப்போ உஹ்யத்தேன் ஆகும், அதாவது தரிக்கப்படுகிறது பறிக்கப்படுகிறது. உஹ்யமானா அப்படின்னா தாங்கப்படுகிறவள். உஹ்யமானாம்னு சொல்லிச்சு தாங்கப்படுகிறவளை, அது துவாம்க்கு விசேஷனம், தாங்கப்படுகிறவளை. அப்புறம் எப்படி இருக்கனே, ரத்னாகரேன ரசனாகுணேன ருச்சிராம். இந்த சீடையை உபயோகப்படுத்திருக்கார். சமுத்திரத்துக்கு ரத்னாகரகன்னு பெயர். ரசனாகுணக, ரசனா ரசனான அந்த மேகலா ஒட்டியானம், ரசனாகுணேனு அந்த மேகலையை வந்து தரிசன் இருக்கலாம். ஒரு அர்த்தம் பார்த்தோம்னா ரத்னாகரேன ரசனாகுணேனு சொன்னால் ரத்தனங்களால் பொதித்த ஒரு மேகலை, அல்லது சமுத்திரமே மேகலையாக. ஒன்றுமே சொன்னோம், இந்த பத்தியத்தை ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம். முதல்ல நம்ம பூமி பிராட்டிக்கு அர்த்தம் பண்ணி பார்த்துடலாம். பூமி பிராட்டியை பண்ணிச்சு பார்க்கச்சு, ரத்தனங்களால் ஆன ஒரு மேகலை, அதனால் ருச்சிராம்,
ருச்சிராம்னாலே காந்தியை உடையவள், அழகை உடையவள். ருச்சிராம்னா அழகியவளான உன்னை, அழகியவளான உன்னையும் வனமாலினின்னு போட்டுட்டார். வனமாலினின்னு அந்த இடத்துல சுவாரஸ்யம், எம்பெருமானுக்கு வனமாலின்னு பெயர், வனமாலின்னு வனமாலையை உடையவன். அவனுடைய பத்னி அப்படின்றதுனால இவனுக்கு இவளுக்கு வனமாலினின்னு பெயர். வனமாலினீம்னா வனமாலினியை, துவாம் உன்னை. மேலும் எப்படி இருக்க, திரிலோக ஜனனீம் மூ உலகுக்கும் அன்னையாக வழங்குபவள், ஜனனி ஜனனீம். இது தித்யா பக்தி. அப்போது உஹ்யமானானாம் ருச்சிராம் வனமாலினீம் திரிலோக ஜனனீம் துவாம் சந்தக மாயாவராக மகிஷீம் இது அவயந்தின்னு அண்மையம். இப்போ பூமி பக்கம் பார்க்கச்சு, ஆவிர் மதைஹி அமர தந்திபிஹி முன்னாடி சொன்னோம், அஷ்டதி கஜங்கள் இருக்குது. அதாவது புராண ரீதியாக இந்த பூமியை வந்து எட்டு கஜங்கள் தங்களுடைய தோல்லையோ தலையிலையோ தாங்கிறதுன்னு ஐதிஹ்யம். அப்போ அந்த எட்டு அஷ்டதி கஜங்களால் தாங்கப்படுபவளே படுபவளான உன்னை ரத்னாகரன் ரசனாகுணன் சொல்லிச்சு. ரத்னாகரம்னா சமுத்திரம், இந்த சமுத்திரம் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழும் சொல்லிச்சு. கடல் சூழ்ந்து இருக்குது, அது எப்படின்னு கேட்டால் பூமி பிராட்டிக்கு அழகாக ஒரு மேகலை மாதிரி இருக்கான். அப்புறம் ருச்சிராம்ன்றது அழகிய அந்த மேகலையினால் அழகாக இருக்கிறவளை. வனமாலினின்னு சொல்லிச்சு, இந்த இடத்துல வனங்களை ஒரு மாலையாக உடையவள்னு வச்சுக்கலாம், அல்லது வனங்கள் மிகுதியாக உள்ளவள் உள்ளவளை உன்னை. திரிலோக ஜனனின்னு சொல்லிச்சு, மூ உலகுக்கும் ஹேத்து வந்து இந்த பூமி தான், அதாவது கர்ம பூமின்னு இதுக்கு பெயர். இங்கேருந்து பண்ணக்கூடிய கர்மா தான், இங்கேருந்து தான் கர்மா பண்ண முடியும். மித்திர லோகங்களும் அந்த கர்மா அனுபவிக்கிறதுக்காக தான். அப்போ இந்த மூ உலகத்தை மூ உலக பிராப்திக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பூமி இது, இந்த பூமியை குறிக்கிறது. துவாம் உன்னை மாயாவராக மகிழ்ச்சியும் சொல்லிச்சு அந்த எம்பெருமானுக்கு பகவத் பத்னி அவனுடைய பத்னியாக சந்தக அவயந்தி எண்ணுகின்றனர்னு தாத்பரியம். ஒரு தடவை அண்மையத்தை பார்த்தோம்னா, மாதக ஆவிர் மதைஹி அமர தந்திபிஹி உஹ்யமானாம் ரத்னாகரேன ரசனாகுணேன ருச்சிராம் வனமாலினீம் திலோக ஜனனீம் துவாம் மாயா வராக மகிஷீம் சந்தக அவயந்தி இதுன்னு புரிஞ்சுக்கணும். மாதக தாயே ஆவிர் மதைஹி அமர தந்திபிஹி மதநீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த திக்கஜங்களால் திருத்தியா பகுவசனம் அவைகளால் உஹ்யமானாம் தலையில் தாங்கப்படுபவளான உன்னை ரத்னாகரேன ரசனாகுணேன ருச்சிராம் ரத்தனங்கள் நிறைந்த அந்த மேகலையால் அழகோடு விளங்குபவளான உன்னை அல்லது சமுத்திரமே அந்த ஒட்டியானம் அந்த மேகலை அதனால் அழகு பெற்றவளாக விளங்கும் உன்னை வனமாலினி வனமாலின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய பத்னி அல்லது காடுகள் வனங்கள் நிறைந்த ஒரு ஆகாரமாய் திரிலோக ஜனனியும் மூ உலகுக்கும் தாயாக ஒரு பக்கம் அல்லது மூன்று உலகத்துடைய மூன்று உலகங்களுடைய பிராப்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த பூமி கர்மபூமி. துவாம் உன்னை மாயாவராக மகிழ்ச்சியும் அந்த சங்கல்பத்தினாலேயே மாயா வடிவு அந்த வராக வடிவு கொண்ட எம்பெருமானுடைய மகிஷியும் மகிஷியம்னா பட்ட மகிஷியும் பட்ட மகிழ்ச்சியாக சந்தக அவயந்தி பெரியவர்கள் எண்ணுகின்றனர் அறிகின்றனர்னு இந்த 21வது பத்தியத்துக்கு அர்த்தமாகுது.